தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வங்க தேசத்தில் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு. இப்போ கிடச்சிருக்க நமக்கு அண்மை செய்தி என்ன அப்படின்னா, வங்க தேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதாகவும், இந்தியாவில் தஞ்சமடைய கேட்டதாகவும், இந்திய அரசு மறுத்து விட்டதாகவும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற சில தகவல்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. கடந்த சில நாட்களாகவே அங்கே வந்து பெரிய அளவில் கலவரம் நடந்தது. அதனால் நிறைய அரசு அலுவலகங்கள், தொலைக்காட்சி நிலையங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதனுடைய ரொம்ப முத்தி போன நிலைமையில தான் இன்றைக்கி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்னணியை பார்த்துருவோம். வங்க தேசத்தில் அதனுடைய சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா, மொத்தம் 56%, இந்த 56% வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், மகளிர்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப முக்கியமாக இராணுவத்தில் பணியாற்றின வாரிசுகளுக்கு 30% அப்படிங்கிற ஒரு இதில் 56% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினாங்க. இது ஆளும் அவாமி லீக் கட்சி தான் இந்த இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்திருந்துச்சு. இது ரொம்ப அமைதியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போது 2008 வந்து திடீர்னு ஷேக் ஹசீனா இந்த இடஒதுக்கீட்டு முறையே வேணாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ரத்து பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அங்கே நீதிமன்றம் தலையிட்டு, இல்லை குறைந்தபட்சம் அந்த இராணுவ வீரர்களுடைய வாரிசுக்காவது அந்த 30% இடஒதுக்கீட்டு முறை அமலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அங்கே தாங்க இந்த கலவரம் ட்ரிகர் ஆகிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, யாருக்குமே இடஒதுக்கீடு இல்லை, அது என்ன வந்து அந்த இராணுவ வாரிசுகளுக்கு மட்டும் 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அங்கே உள்ள மாணவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திட்டதாகவும், அது நீண்ட காலமாகவே அப்பப்போ போராட்டம் வரும், அதை கட்டுப்படுத்திடுவாங்க, திரும்ப போராட்டம் வரும், கட்டுப்படுத்திடுவாங்க அப்படின்ற நிலைமையில் இப்போ அது வந்து ரொம்ப பெரிய அளவில் வெடித்து ஒரு பதவியே அங்கே தூக்கி எறிகிற அளவிற்கு அந்த இடஒதுக்கீட்டு முறை பிரச்சனை பூதாகரமாயிடுச்சு. ஆனால் இது அது மட்டுமே கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு சில விஷயங்கள் இருக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த டிபேட் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வணக்கம் ஆனந்த். வணக்கம். இப்போது நான் சொன்ன மாதிரி வங்க தேசத்தில் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த 2008 அப்புறம் வறுமையோட பிடியில் இருந்த வங்க தேசம் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பெறுறதுக்கு வந்து இந்த ஷேக் ஹசீனா பெரிய அளவில் உதவி பண்ணாங்க. ஆனால் அவங்களோட பதவியை தூக்கி எறிகிற அளவிற்கு இந்த போராட்டம் இருக்குது அப்படின்னா, அதோடைய பின்னணி என்னவாக இருக்கு? முதல் விஷயம், எல்லா ஊடகங்களும் இதை வந்து ஒரு மாணவர் போராட்டம்னு சொல்கிறாங்க. இல்லையா, இது வந்து மாணவர் போராட்டமாக நான் எடுத்துக்க மாட்டேன். அது அது வந்து ஒரு விதமான ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு. இப்போது இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் பல போராட்டம், சிஏஏக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம், ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம், இப்படி வந்து எந்த போராட்டம் நடந்தாலும் அதுக்கு ஒரு மாணவர்கள் லேபிள் ஒட்டிடுறாங்க. இதை நான் வந்து ஏற்றுக்கல. நம்ம அதெல்லாமே கூட விஷுவலாகவே பார்க்குறோமே, மாணவர்கள் போராட்டம், மாணவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்துருக்கலாம். ஓகேவா, மாணவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ மாணவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கலாமே தவிர, மாணவர்களால் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது. முதல் விஷயம், மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி இது கலவரமாக போய் முடியாது. ரெண்டாவது விஷயம், ஸோ இது வந்து மாணவர்கள் போராட்டம் அல்ல, இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் மாணவர்கள் கலந்துருக்காங்க. இது வந்து உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க, கிளியராக சொன்னீங்க, அதாவது 1971 அது வரைக்கும் அது வந்து பாகிஸ்தானாக இருந்தது, வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், உருது முஸ்லீம் ஒரு பாகிஸ்தானும், இந்த பக்கம் வங்காளம் பேசக்கூடியவங்க, வங்காள மொழி பேசக்கூடியவங்க ஒரு பாகிஸ்தானாவாக இருந்தது. அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு மொழி ரீதியான பிரச்சனை வருது. நாங்கள் பாகிஸ்தானுக்கு கீழெல்லாம் இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூரில் இதே மாதிரி ஒரு போராட்டம் அன்னைக்கு வெடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், வங்கதேசத்திலிருந்து நிறைய இஸ்லாமியர்கள் அந்த போராட்டம் கலவரம் அங்கே தொடர்ந்து நடக்கிறதுனால வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ அன்னைக்கு இந்திரா காந்தி நம்மளுடைய பிரதமராக இருந்தாங்க. நம்ம மானக்ஷா அவர் தான் வந்து இராணுவத்தை தலைமை தாங்கி இது பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து இவ்வளோ முஸ்லீம்ஸு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஜியாகிரபிக்கலி ஒரு பிரச்சனை வரும், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனால இராணுவம் வந்து இந்திரா காந்திக்கு பயங்கர ப்ரெஷர் போடுது, இதை ஏதாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்திரா காந்தி சொல்கிறாங்க, சரி நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இராணுவம், இந்திய இராணுவம் உள்ளூரில் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறவங்களுக்கு நம்ம வந்து பயிற்சி தரோம், நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த போர் எப்படியாவது சீக்கிரமாக முடிஞ்சாதான் இந்தியா காப்பாற்றப்படும். ஒன்று பாகிஸ்தானோடய தொடரணும், இல்லைனா அது வங்கதேசமாக தனியாக ஒரு புது நாடாக மாறணும். இதுதான் இதோடைய பேக்ரவுண்டு. அப்படி இருக்கும்போது போராட்டம் பெருசாகுது.
அங்கே இருக்கக்கூடிய வங்காளிகளை பாகிஸ்தான்லேருந்து வர இராணுவம் கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இராணுவம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, நம்ம பாகிஸ்தானோட போருக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்திய இராணுவம் போருக்கு போகுது. உலக வரலாற்றிலேயே 69,000 இராணுவ வீரர்களை கைது செய்த சம்பவம் அதுதான். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை போர் போகும்போது, இன்னொரு நாட்டோட போருக்கு போகும்போது 96,000 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்திய இராணுவம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கைது பண்ணியிருக்காங்க. அந்த போரில் இந்தியா ஜெயிக்குது, ஜெயிச்சு இந்த பங்களாதேஷ்னு உருவாகுது. இப்போ நீங்கள் சொன்னது தான், அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க யாருன்னா, இப்போ ஹசீனா அவங்களுடைய கட்சியினர். அது கட்சி இல்லை, அது இயக்கம். அந்த இயக்கத்தினர் தான் வந்து அதை இப்போ அந்த போராட்டத்தை கையெடுக்கிறாங்க. அப்புறம் அந்த கட்சி ஆட்சிக்கு வருது. எப்படி இங்கே ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு முன்னோடி இருந்தாங்களோ, ஹசீனாவுக்கு ஒரு முன்னோடி இருந்தார். அவர் வந்து அங்கே பிரதமராகிறார். அதுக்கப்புறம் நாடு தொடர்ந்து, பங்களாதேஷ் ஒரு புது நாடு, ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கின நாடு, மத அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு. ஸோ அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் பெருசாக முன்னேற முடியல. 2008 வரைக்குமே ரொம்ப பிரச்சனையில் தான் இருந்தது. 2008 நம்ம இந்திய அரசாங்கம் அந்த நாடு இதே மாதிரி ஏழையாக போச்சுன்னா திருப்பி அது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி அந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உதவி பண்ண ஆரம்பிக்கிறோம். 2014 நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் அந்த உதவியை அதிகப்படுத்துகிறாரு. வங்கதேசத்தை எக்கனாமிக்கலாக க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுறாரு. அதனால தான் ஹசீனா வந்து இந்தியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஓகேவா, இந்தியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இப்போ வங்கதேசம் பிரச்சனை அப்படியே உரமாக வச்சுருவோம். அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீலங்கா போவோம். ஆமாம், இதே மாதிரி ஒரு போராட்டம். இதே மாதிரி அங்கே பிரதமர் வீட்டுக்குள்ளே, பிரசிடென்ட் வீட்டு, அதிபர் வீட்டுக்குள்ளே மக்கள் புகுந்து அடாவடித்தனம் பண்ணாங்க. அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி போவோம், நேபாளில் இதே மாதிரி ஒரு போராட்டம். அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து ராஜாவை அன்சீட் பண்ணி அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு ஆட்சி அமைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார், யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சினாலே உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். சைனா அப்படிங்கிற ஒரு நாடு. சைனா அப்படிங்கிற அந்த நாடு தான் இலங்கையிலே பிரச்சனைக்கும் காரணம், நேபாளில் வந்த பிரச்சனைக்கும் காரணம், வங்கதேசத்தில் வந்த பிரச்சனை. அப்போ இந்த மூன்று நாடுகளில் நடந்ததுக்கு பின்னாடி பிரச்சனைகள் இல்லை, ஒரு நாடு இருந்திருக்கு. ஒரு நாடு, அந்த சைனாவில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம். காரணம் என்னென்னா, சைனாவுக்கு இந்திய எதிரி அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அது ஜவஹர்லால் நெஹ்ருக்கு மட்டும்தான் மாற்றுக்கருத்து இருந்தது. அவர் தான் சைனா வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு தோளில் கைப்போட்டார், அவன் செவிலே அரைஞ்சிட்டு போயிட்டான். இது தனி வரலாறு. ஆனால் இப்போ சைனா என்ன பண்ணுதுன்னா, இந்தியா வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் பண்ணிட்டு வருது. நேபாள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரோலுக்கு போச்சு. இப்போ போன மாதம் வந்து திருப்பி அது அங்கே வந்து ஒரு சாதாரண அரசாங்கம் அமையுது. கம்யூனிஸ்டுகள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. திருப்பி நேபாள் இந்தியா கண்ட்ரோலுக்கு வருது. அது வரைக்கும் நேபாள் இந்தியா குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தது. ஆனால் இப்போது நேபாள் இந்தியா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸ்ரீலங்காவை எப்படியாவது காலி பண்ணி சைனா வந்து அதை போய் ஆக்கிரமிச்சிடலான்னு பார்க்கும்போது, இந்தியா வந்து குறிப்பாக ஜெய்சங்கர் இந்த இடத்துல நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரை வந்து நம்ம பாராட்டணும். சூப்பராக ஹேண்டில் பண்ணார் இந்த விஷயத்தை, ஸ்ரீலங்கன் இஷ்யூவை. ஸ்ரீலங்காவுக்கு வந்து என்னென்ன உதவி பண்ணணுமோ பண்ணி அந்த நாடை ஸ்டேபிளாக்கி அந்த நாடை காப்பாற்றி சைனாவை உள்ளே வர விடாமல் இந்தியா தடுத்துருச்சு. இப்போது ஸ்ரீலங்காவும் போச்சு, நேபாளும் போச்சு, பாகிஸ்தான் வந்து என்ன கதினே தெரில. இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, மால்தீவ்ஸை ஒட்டமே. மால்தீவ்ஸ், ஆமாம், அது கொஞ்சம், ஆனால் எல்லை கிடையாது, அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுலாம் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள். மால்தீவ்ஸும் அதே தான் ப்ராப்ளம். இந்தியாவோடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு சைனா வந்து அங்கே பண்ணுறான். இப்போ அவனுக்கு புதுசாக கிடச்சிருக்கிறது இந்த வங்கதேசம். இந்த வங்கதேசத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேறுது, நாடு இப்போ தான் நல்லா வருது, ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணிட்டு வராங்க, நிறைய இண்டஸ்ட்ரி வருது, எல்லாம் வருது, க்ரோ ஆகுது, இந்தியாவோட நெருக்கமாக இருக்குது, இந்தியாவோட ரொம்ப நட்பு பாராட்டுது. இவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குமா, அங்கே போராட்டம் வர்றதுக்கு என்ன காரணம்? சரி, இப்படி சுற்றி இருக்க நாடு எல்லாமே அங்கே இருக்க வந்து கவர்மெண்ட்டை அன்ஸ்டெபிளைஸ் பண்ணுறனால சீனாவுக்கு என்ன லாபம்? அன்ஸ்டெபிளைஸ் பண்ணி அவங்களோட ஆள் அங்கே வச்சோன்னா எல்லையில் நமக்கு பிரச்சனை தரலாம். இப்போ இந்த பக்கம் பாகிஸ்தான் பிரச்சனை தருது, அதை நம்ம அழகாக டீல் பண்ணிட்டு இருக்கோம். அவன் ஒரு புல்லட் விட்டா நம்ம 10 புல்லட் விடுறோம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அவன் ஒரு தடவை சுட்டா நம்ம இராணுவ வீரர் ஃபோன் பண்ணோம், மேடம் ஜி நாங்கள் சுடலாமா மேடம் ஜி, மேடம் ஜி ஒத்துக்கிட்டாதான், அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஆனால் பிரைம் மினிஸ்டர் இல்லை, மேடம் ஜி ஒத்துக்கணும் இந்திய இராணுவம் வந்து திருப்பி பாகிஸ்தானை சுடலாமா வேண்டாமான்னு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஒன்று சுட்டா 10 சுடு, ஆல்ரெடி எழுதி கொடுத்து சீல் போட்டு கொடுத்துட்டார் மோடி. ஒரு புல்லட் இந்தியாக்காரன் மேலே பட்டுதுன்னா, ஒரு இராணுவ வீரன் நம்ம இராணுவ வீரரை செத்தானா, அந்த இடத்துல 10 மடங்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பாதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சைனாவால் இந்தியா வந்து பாகிஸ்தானை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுனால சைனாவால் அருணாச்சல் பிரதேஷ் அசாம் மாதிரியான அந்த பார்டர் சிக்கிம் மாதிரியான இடத்துலலாம் பிரச்சனை பண்ண முடியல. நம்ம இராணுவம் வந்து ரொம்ப டாக்டிக்காக டீல் பண்ணிகிட்ருக்காங்க.
உள்ளூர் அரசியல்வாதிகளை வச்சு நாங்கள் சைனா ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு பொருளையை பரப்ப முடியுதே தவிர இராணுவத்தை எதுவும் பண்ண முடியல. இப்போ இராணுவத்தை டைவெர்ட் பண்ணணும். இப்போ வங்கதேசம் ஒரு தலைவலி ஆச்சுன்னா இராணுவத்தோடைய கவனம் அங்கேயும் போகும்போது செதறும் இல்லை. அப்போ சைனாவுக்கு வந்து இன்னும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் விஷயம். ஸோ அப்போ நம்ம பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு நாடும் இருக்குன்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்ன அப்படின்னா, அங்கே ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிவிட்டு நாட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் வங்க தேசத்தில் இராணுவம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுச்சு. இராணுவ தளபதி வந்து தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்து அங்கே உள்ள மாணவர்களை போராட்டத்தை கைவிடுங்க, வன்முறையை நிறுத்துங்க உடனடியாக, இந்த கொலைகளெல்லாம் போதும், கூடிய சீக்கிரம் ஒரு தேர்தலை நடத்தி ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு பின்னாடி சீனா இருக்குங்கிற விஷயத்த சொன்னார். வேறு என்னென்ன விஷயம் எல்லாம், வேறு என்னென்ன மர்மங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து இப்போது பங்களாதேஷில் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இது இந்தியாவில் வந்து பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு போராட்டம் சைனாவும் வெளிநாட்டு சக்திகளும் சிஏஏ அப்போ அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணாங்க. நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை கட்டவிழ்த்து எப்படியாவது இந்த நாட்டை வந்து எரிச்சு இந்த நாட்டை வந்து செதைச்சு அரசாங்கத்தில் வந்து தோக்க வச்சு அன்சீட் பண்ணலாம், மோடி அன்சீட் பண்ணலான்னு. இப்போது அதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டான்சாமின்னு ஒருத்தர் கைதாகி அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை கொல்றதுக்கான திட்டம்லாம் போட்டார் அப்படின்னு சொல்லி என்ஐயால் அவர் கைது செய்யப்பட்டு அவர் இறந்து போயிட்டார். ஸோ இந்தியாவில் இது பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. லக்கிலி இந்தியா ஏன் தப்பிச்சதுன்னா, ஷேக் ஹசீனாவுக்கு வந்து அங்கே பாப்புலாரிட்டி குறைஞ்சிடுச்சு. இப்போ ஷேக் ஹசீனாவை வந்து அட்டாக் பண்ணி 100 பேர் ரோட்டில் வந்து நாங்கள் ஷேக் ஹசீனாவை காலி பண்ண போகிறோம் அப்படின்னு ரோட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக 10 பேர் தான் வருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 10 பேர் ஒன்று 100 பேர்கிட்ட அடி வாங்கி செத்துருவாங்க, இல்லைன்னா பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் நல்லபடியாக என்ன இருந்ததுன்னா, மோடி வேண்டா அப்படின்னு 10 பேர் ரோட்டுக்கு வந்தப்போ மோடி வேணும் அப்படின்னு 100 பேர் ரோட்டுக்கு வந்தான். அப்போ அந்த 10 பேர் வேண்டா, இந்த நாட்டை எரிக்கணும், இந்த நாட்டை வந்து செதைக்கணும் அப்படின்னு யோசிச்ச அந்த 10 பேரால் இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு வந்து வளரணும் அப்படின்னு 100 பேர் ரோட்டுக்கு வந்து வாடா பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அவன் பயந்து டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த விஷயத்தை இந்தியாவில் பல தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. பல போராட்டம், சின்ன சின்ன போராட்டத்துலேருந்து பெரிய பெரிய போராட்டத்துலேருந்து இப்போ விவசாயிகள் போராட்டம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு ஒரு பாப்புலர் கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டும் அந்த கவர்மெண்ட்டை சார்ந்த ஆர்கனைசேஷனுக்கெலாம் வந்து பீப்புள் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கலவரத்தை இங்கே பண்ண முடியல. அது ஒரு வேளை இல்லாமல் இருந்திருந்தா, மோடி இவ்வளோ பாப்புலராக இல்லாமல் இருந்திருந்தா, கண்டிப்பாக வந்து இன்னைக்கு பங்களாதேஷ் கலவரத்தை இந்தியாவில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்தியா கலவரத்தை பற்றி அமெரிக்காவில் உட்காந்து யாராவது பேசியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கையில் எப்படி ஒரு சகஜ நிலை திரும்பிச்சோ அது மாதிரி இந்திய வெளியுறவுத்துறையால் பங்களாதேஷ்லேயும் ஒரு சகஜ நிலை திரும்பும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றியான நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.